ஹாய் வியூவர்ஸ் இன்றைக்கி பேரடாங் வீடியோ பார்க்கலாம் நாங்கள் வந்து லைம்ஸ்டோன் கேவும் மட் பால்கனாவும் பார்த்தோம் நிலாம்பூர்லேருந்து ஒரு ஸ்பீட் போட் மூலிமா நம்ம டுவெண்ட்டி மினிட்ஸ் ட்ரைவில் போயிட்டுருக்கோம் லைம்ஸ்டோன் கேவுக்கு பயங்கர அழகான வியூ வந்து அந்த போட்டில் நம்ம பார்க்கலாம் மேங்கரோவ் ஃபாரஸ்ட்க்கு நடுவில் வந்து இந்த போட் போயிட்டுருக்கு ரொம்ப அழகாக இருக்கும் சைடில் ரெண்டு பக்கமும் ஐலாண்ட்க்கு நடுவில் நம்ம போகிறது அங்கே போய் இறங்கினதுக்கப்புறமா நம்ம ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் நாட் அலவுட் போட்டில் மட்டும்தான் நம்மளால் சாப்பிட முடியும் அங்கேருந்து ஒன் பாயிண்ட் டூ கிலோமீட்டர்ஸ் ட்ரெக்கிங் மாதிரி நம்ம போகணும் போனதுக்கப்புறமா நிறைய ஃபா ஒரு ஃபார்மிங் லேண்ட் மாதிரி இருக்கும் அங்கே வந்து நமக்கு கிடைக்கிறது வெறும் லைம் ஜூஸ் மட்டும்தான் வாட்டர் பாட்டில் வேணால் நம்ம கேரி பண்ணிக்கலாம் மற்றபடி ஃபுட் ஐட்டம்ஸ் எதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாது பிளாஸ்டிக்ஸ் எதுவுமே போடக்கூடாது நம்ம எங்கே போனாலுமே அந்த மாடில் பிளாஸ்டிக்ஸ் போடுற மாதிரி எந்த ஆப்ஷனும் கிடையாது டூரிஸ்ட்டும் நல்லா ஃபாலோ பண்ணுறாங்க டிசிப்ளின்டாக இருக்காங்க அன்னெசரியாக எங்கேயுமே குப்பையை பார்க்க முடியல அது ரொம்ப அட்மைரிங்காக இருக்குது அந்த மானில் நான் பார்த்து பிரமித்த விஷயம் அதுவும் ஒன்று க்ளீனாக இருக்குது நீட்டாக வச்சுருக்காங்க ஏரியாவை இந்த ராக் ஃபார்மேஷன்ஸ் வந்து பல வருஷங்களாக எடுத்திருக்கோம் அப்போ தான் வந்து இந்த மாதிரி ஃபார்ம் பண்ண முடியும் நம்மளால் சீலிங்லேருந்தும் ஃபார்ம் ஆகிருக்கு கீழே தரையிலேருந்தும் ஃபார்ம் ஆகிருக்கு அந்த லைம் ஸ்டோன் கேவ்ஸ் ஸோ இது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாமரை மாதிரி தெரியுது பிள்ளையார் முகம் தெரியுது ரெண்டு ஒரு சப்போர்ட்டே இல்லாத ரெண்டு ராக் அப்படியே இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய கிளிட்டரிங்காக இருக்குது அதே மாதிரி சன்லைட் வர்றதுக்கு எந்த ஆப்ஷனுமே கிடையாது வெறும் அங்கங்கே ஹோல்ஸ் வழியாக சன்லைட் வருது மற்றபடி நம்ம மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணி தான் உள்ளே போய் நல்லா பார்த்துட்டு வர முடியும் ரொம்ப சில்லுன்னு இருந்தது அந்த இடமே பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது கண்டிப்பாக நீங்களும் போய்ட்டு என்ஜாய் பண்ணுங்கள் அந்த மாதிரில பார்க்க வேண்டிய விஷயந்தான் இந்த லைம்ஸ்டோன் கேவ் அந்த ஸ்பீட் போட்டே வந்து ரொம்ப அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னால் ரெண்டு பக்கமும் பக்கமமும்ைலாண்டில் போகிறதுன்றது அந்த அழகான வியூ பார்த்துட்டு போகிறது கண்டிப்பாக ஒரு ரொம்ப அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது தாண்டினதுக்கப்புறம் ஒரு ட்ரெக்கிங் அது ஒரு ஃபன்னியாக இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாரும் ஜாலியாக போயிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கேவ் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாத விஷயம் அதுவும் பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு ட்ரிப்பாக இருக்கும் உங்கள் எல்லாருக்குமே ஸோ நீங்களும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள் இது அப்புறமா நாங்கள் ஸ்பீட் போட் மூலிமா திருப்பியும் ரிட்டன் போயிட்டு நிலாம்பூர்லேருந்து மட்வால்கனோ பார்க்க போகிறோம் திருப்பி ட்ரெக்கிங் ஒன் பாயிண்ட் டூ கிலோமீட்டர்ஸ் நடந்து நம்ம ஸ்பீட் போட்டுக்கு வந்து நிலாம்பூர்கிட்ட போனதுக்கப்புறம் தான் மட்வால்கனோ பார்க்க முடியும் எங்களுக்கு மனசே இல்லை ஆனால் பட் அந்த போட் வந்த அந்த பர்சன்ஸ் வந்து லிமிட்டட் டைம் தான் கொடுக்குறாங்க ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் பேர் தான் உள்ளே போயிட்டு நம்மளால் வெளியில் வர முடியும் அட் அ டைம் உள்ளே போய் மொத்த பப்ளிக்கும் வந்து பிளாக் பண்ண முடியாது அதனால் ஸோ இப்போ நாங்கள் மட்வால்கனோ காமிச்சிட்ருக்கேன் நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா அந்த எரப்ட் ஆகுற மாதிரி அந்த பபுள்ஸ் வந்து தெரியுது இல்லையா மட்வால்கனோ வேறு சவுத் ஏஷியாவில் எங்கேயுமே கிடையாது ஒன்லி இந்தியாவில் இந்த இடம் மட்டும்தான் ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க அந்த இடத்துல வந்து அந்த மட் வந்து எரப்ஷன் ஆகிருக்கு அங்கே வந்து டேஞ்சரஸ் கேஸ் பார்த்திங்கன்னா மீத்தேன் வந்து வருது அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த இடத்துல ஹீட்டும் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது ஹீட் நல்லா தெரிஞ்சிச்சு எங்களுக்கு ஒரு ஒன் கிலோமீட்டர் சரௌண்டிங் அளவுக்கு அங்கங்க அங்கங்கே வந்து எரப்ட் ஆகிருந்தது டூ தௌசண்ட் ஃபோர் சுனாமிக்கு அப்புறம் டூ தௌசண்ட் ஃபைவ் ஒரு வாட்டி எரப்டாயிருக்கு இந்த மட் மட்வல்கனம் ஆனால் வெளியில் வர்றது வந்து டேஞ்சரஸ் கிடையாது இது வந்து உள்ளே இருக்க மட் தான் வெளியில் வருமா பட் அந்தளவுக்கு வந்து உள்ளே ஹீட்டு ஜென்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க பட் பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது குழந்தைங்கள கூப்பிட்டு போய் காமிச்சோன்னா சயின்டிஃபிக்காக அவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த மட் மட்வல்கனை பற்றி சில டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் அந்த போர்டில் இருந்தது உங்களுக்கு நான் உங்களுக்கு கிளிப்பிங்காக காமிச்சிருக்கேன் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பார்க்க பிடிக்குன்னா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்